அஸ்ஸலாம் வலைக்கம். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் விளாக்ஸ் ஆஃப் ஃபேஸ். இன்றைக்கி நம்ம விளாக்ஸ் ஆஃப் ஃபேஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான எக் சாண்ட்விச் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரெண்டு எக்கு எடுத்து பாயில் பண்ணிக்கிறேன். பாயில் பண்ண எக்கை வந்து நம்ம அதோடய தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேரட் துருவுறதில் வந்து நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்னதாக ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவும் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது, இது ரெண்டும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் குக்கும்பர் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா உடம்புக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் வந்து நான் கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து மைனஸ் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 ஸ்பூன் மைனஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பத்தலைன்னா நான் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு எவ்வளோ மைனஸ் வேணுமோ அது வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து சால்ட்டட் பிரெட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் வந்து பெருசாக தான் இருக்கும். பிரெட்டு நார்மல் பிரெட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் வந்து நான் மைனஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக்கு, அந்த ஆனியன் இது இருக்குல்ல சாண்ட்விச் ஃபில்லிங், அது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து 2 முட்டைக்கு வந்து ஒரு 4 to 5 சாண்ட்விச் வந்து செய்யலாம். பிரெட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து 4 சாண்ட்விச் செஞ்சேன். நீங்கள் வந்து எப்படி பிரெட் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இது வந்து 4 சாண்ட்விச் வந்து நல்லா தாராளமாக நிறைய உள்ளே வச்சு நம்ம செய்யலாம். எப்பவும் போல் நம்ம வந்து இதை மூடிக்கலாம். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகணும். உருகினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாண்ட்விச்சை வந்து இதில் தவாவில் போட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து தவாவில் வந்து பெரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இந்த கலரில் வந்தால் போதும். இல்லை உங்கள்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். என்கிட்ட கிடையாது, அதனால் நான் வந்து தவாவில் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஈஸியாக அதை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸ்கூல் வீட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். சாண்ட்விச் சாப்பிடவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.